வணக்கம் நண்பா, இம்மார்டல் சம்சாராவோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லே லியோவை தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு யூமோ கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்ததும் உடனே நம்ம தாவோவை தேடி போகிறான். ஆனால் தாவோ எங்கேயுமே இல்லை. அப்போ சடனாக எம்பரர் வந்து அவனை அட்டாக் பண்ணி தாவோவை பிடிச்சு வச்சுக்கிட்டு அவன் உயிரோடு இருக்கணும்னா அவன் கிட்ட இருக்கிற அசுர கண்ணை கேட்குறாரு. உடனே லியோ அதை தர, ஆனா அந்த எம்பரர் அதை வாங்கிட்டு லியோவை தாக்கிட்டு அவரு தாவோவை கூப்பிட்டு போயிடுறாரு. கட் பண்ண நம்ம தலைவி லூமிங் விட்டுட்டு போன சில பொருட்களை எடுத்துட்டு அவளோட பழைய ரூமுக்கு வரா. ஆனா எல்லாமே அவ இருந்தப்ப எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கு. உடனே ஒரு பெட்டியை திறக்க அதுல அவளோட அக்கா அவளுக்காக வச்சிருந்த ஸ்டார் டஸ்ட பாக்குறா. அதுல சில பேப்பரும் இருக்கு, அதை எடுத்து படிச்சதும் தான் அவ தெரிஞ்சுக்கிறா யூமோவோட கொம்பு எப்படி உடஞ்சதுன்னு. அப்புறம் அங்க ஒரு திருமண ஆடையும் பாக்குறா, அது அவளோட கல்யாணத்துக்காக ஷைஷி வச்சிருக்கா. உடனே ஷைஷி மாறி ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு போய் தேடி பாக்குறா. ஆமா, யாரு நீ? உடனே அவ திரும்ப, ஆனா ஷைஷி ஒரே செகண்ட்ல அவ யாழிதான் கண்டுபிடிச்சரா. ஏய் திருட்டு மூஞ்சி, நீ தானா? உன்னை ஏமாத்தவே முடியாதுக்கா. ஆமா, நீ என்ன இங்க? நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் இங்க வந்தேன். யாழி அவளோட அக்கா கிட்ட எம்பரரை பத்தி சொல்ல வேணான்னு முடிவு பண்றா. அதே நேரத்துல இங்க தலைவன் எம்பரர் கூட இருக்கான். ஆனா இந்த எம்பரர் இருக்காருல, அவருக்கு குடிப்பழக்கமே கிடையாது. ஆனா அவரு தலைவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது குடிச்சுக்கிட்டு இருக்காரு. தலைவன் அதை நோட் பண்றான். உன்னத தேவனே, நீங்க என்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கு, இந்த டைஷி திறமை இல்லாதவனு. ஆனா அவனையே இப்ப நம்ம தெய்வீக படையோட தளபதி ஆக்குனீங்க. எனக்கு அவனை மாத்த ஆசை இல்லை. ஆனா டைஷி இறந்து போன வாணியுனோட மாணவன். சோ வாணியுக்காக தான் அவனுக்கு இந்த பொறுப்பை தந்த. ஓ அப்படியா? அப்புறம் நான் ஹியூமன் வேர்ல்டுக்கு போனப்ப என்ன தாக்குனது ஒரு பெரிய கடவுள்னு உங்களுக்கும் தெரியும். சோ அது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? நானும் விசாரிச்சேன், அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட அசிஸ்டண்ட்ட உனக்கு தெரியும்ல, லூமிங், அவன் தான் இதை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியல. அந்த மர்ம மனிதன் கையில அந்த உயிரோட்டம் சாம இருக்கு. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு அது அவனை விட்டு போக. ஒருவேளை இவரு கையில இருந்தா இவரு தான் அந்த குற்றவாளின்னு எல்லாரையும் நம்ப வச்சிடலாம். அதுக்கு இவரு கையில அது இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். உனது தேவனே, நான் சின்ன பையனா இருந்தப்ப நான் நல்லா சண்டை போட நீங்க எனக்கு சொல்லி தந்தீங்கல்ல. சோ நாம ஏன் மறுபடியும் சண்டை போடக்கூடாது? இல்லப்பா, இப்பதான் நீங்க குணமாயிட்டு இருக்க, பரவாயில்ல வாங்க சண்டை போடலாம். உடனே அவங்களோட ஆன்மா பிரிஞ்சு சண்டை போடுற மாதிரி காட்ட, அப்ப எப்படியாவது தலைவன் அவரோட கைய பார்க்க ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அந்த பெருசு தலைவனை அசால்ட்டா தோக்கடிச்சிடறாரு. உனக்கு அடிப்படலையப்பா? இல்ல இல்ல, சரிப்பா நான் என்னோட ரூமுக்கு போறேன். ஆனா போகும்போது அவரு களைஞ்சு போன செஸ் போர்ட சரியா வச்சுட்டு அங்க இருந்து போறாரு. எம்பரருக்கு இது விளையாடவே தெரியாதே, அவர் எப்படி காயின அதோட பொசிஷன்ல கரெக்டா வச்சாரு? அப்படின்னா இவரு உண்மையான பேரரசர் இல்லையோ? இங்க அக்காவும் தங்கச்சியும் லூமிங் விட்டுட்டு போன ஒரு பெட்டிய பாக்குறாங்க. அதுல எல்லா தேவர்களோட பழைய பெல்ட் இருக்கு. எனக்கு புரியல, நேத்து லூமிங்கோட ரூம்ல பெல்ட் பத்தின புக்க பார்த்தேன், இங்க என்னன்னா அதே மாதிரி நிறைய பெல்ட் இருக்கு. சரிக்கா, இந்த பெல்ட் எல்லாமே மந்திர கோட்டையோட பொறுப்பு தானே? சோ யாரெல்லாம் பழைய பெல்ட்டை ரிட்டர்ன் பண்ணாங்க அந்த லிஸ்ட் உன்கிட்ட இருக்கா? ஓ இருக்கே. ஆமாக்கா, ஏன் இந்த பேஜ் மட்டும் எம்டியா இருக்கு? என்னும் எம்பரரோட பெல்ட்டும் கடவுள் இங்குவனோட பெல்ட்டும் மட்டும்தான் மாத்தப்படல. அவங்க இன்னும் அந்த பழைய பெல்ட்டை தான் யூஸ் பண்றாங்களா? ஆமா. அப்ப இங்குவன் நான் ரெடி பண்ண அதே பெல்ட்டை தான் வச்சிருக்கானா? ஆமாமா. அதே நேரத்துல இந்த எம்பரர் இருக்கான்ல, அவர் வந்து எதையோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு இங்குவன் என் கூட சண்டை போட்டப்ப நித்திய இரல் சக்திய பயன்படுத்தினான். அது அசுராவோட ரகசிய சக்தி. அந்த அசுரா இறந்துட்டான். ஆனா எப்படி? உடனே பசுமை காட்டுல ரியூ கூட வாள் இருக்கான்னு பாக்க, ஆனா அது இப்ப நம்ம தலைவன் கிட்ட இருக்கு. இங்குவான் ஒரு அசுர குலத்தை சேர்ந்தவன் தெரியும். ஆனா அவன் அசுரன் ரியூ கூட மகனா? அப்படின்னா அவனை கொல்றது எனக்கு பிரச்சனை இல்லையே. நான் ரெடி பண்ணி தந்ததால இவரு இந்த பெல்ட்டை மாத்தலையா? யார் இது? ஓ நீயா? நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா, உன்னோட உடம்புல இருக்க தழும்பு ஏன் இன்னும் ஆறல? இது காதல் சோதனையால ஏற்பட்ட தழும்பு, அது சீக்கிரமா ஆறாது. அப்ப கின்யூன் வந்து இங்குவான பாக்க வர, உடனே தலைவன் யாழ் இருக்கிறது தெரிஞ்சு போயிட போதுன்னு அவளை கட்டி பிடிச்சிடறான். அரிசி, என்ன இது? ஏன் பார்த்தா தெரியல, வெளியே போடா. என்னப்பா இப்படி பண்ணிட்ட? இனிமே நான் யாருக்கும் பயப்பட போறது இல்ல. சரி, நீ எதுக்கு இங்க வந்த? நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். சோ அந்த பெல்ட்டுக்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, எம்பரர் இப்ப முன்ன மாதிரி இல்ல, டோட்டலா வேற மாதிரி இருக்காரு. அது மட்டும் இல்ல, நான் இந்த மோதிரத்தை லூமிங்கோட அறையில பார்த்தேன். சோ அவங்க லூமிங் மேல பழி போட பாத்திருக்காங்க. ஆனா இப்ப இந்த நிழல் டிராகன் உயிரோடு இல்ல. சோ மறுபடியும் ஒரு டெட் எண்ட்ல இருக்கும். ஆனா காலையில நான் அவரு கூட சண்டை போட்டப்ப அவரோட பவர் வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த மாதிரி சக்தி அவர்கிட்ட இதுவரைக்கும் இருந்தது இல்ல. அப்படின்னா இது எல்லாமே அந்த வான பூமியோட சக்திக்காக இருக்கலாமோ? நட்சத்திர கடவுள் ஹூஜின் தான் ஸ்டார் அலைன்மெண்டோட பொறுப்பாளி. சோ அவனாலதான் அதை மாத்த முடியும். ஆனா இவங்க எப்படி அதை மாத்தினாங்கன்னு எனக்கு புரியல. ஸ்டோ ஸ்டார் அலைன்மெண்ட் புக்கை பார்த்தா ஏதாவது க்ளூ கிடைக்கும். உடனே அவங்க பாக்க, இதை நான் எங்கேயோ பாத்திருக்கேன். இதுதானே நீங்க சால்வ் பண்ண சொன்னீங்க? ஆமா, இது ஹூஜினோட பசல்.
ஆனா அவன் அதை நான் சால்வ் பண்ணணும்னு ஏன் தலையில கட்டிட்டான். நான் அது வானிறைவன் பைமிங் தலையில கட்டினேன், அப்ப நீ அதை சால்வ் பண்ண. ஆனா ஸ்டார் கார்டு இது ஏற்கனவே சால்வ் பண்ண மாதிரி இருக்கே, ஆனா இதை ஏன் மறைச்சாரு? ஒருவேளை அவரும் எம்பரரோட ஆளோ? இது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நட்சத்திரங்களோட பால் அண்டத்துக்கு போகணும். சரி வாங்க போலாம். இல்ல இல்ல இப்ப ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால காலையில போலாம். அப்படியா, சரி நான் என்னோட ரூமுக்கு போறேன். அரசே கவலைப்படாதீங்க, நானும் லூஜிங்கும் ரூமுக்கு வெளியே இருக்கும், நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. என்னது அப்பனா நான் என்னோட ரூமுக்கு போக முடியாதா? ஆமா. சரி நீ மேல படு, நான் கீழே படுக்கிறேன். இல்ல இல்ல நீ மேல படு, ஏன்னா உனக்கு உடம்பு சரியில்லைல, சோ நான் கீழே படுக்கிறேன். அது சரியா வராது. வேணா ரெண்டு பேருமே மேல படுக்கலாமா? ஆ என்ன, உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லையா? எனக்கு ஏன் என் மேல நம்பிக்கை இல்லாம இருக்க போது? அப்படி நான் ஏன் பயப்படுற? யோ இங்வான், இது உன்னோட பிளான் இல்லையே. ஒருவேளை பிளானா கூட இருக்கலாம், ஆனா தலைவன் தூங்காம அவளைய பாக்க, ஓ நீ ஏன் என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? நான் உன்னை பாக்குறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்ப நான் உன்னை பாக்குறேன், நீ என்ன பாக்குறியா? இல்ல என்ன யாரோ பாக்குற மாதிரி இருந்தது, அதான் நான் பார்த்தேன். சோ நீ என்ன பார்த்த, அதனால நான் உன்ன பார்த்தேன். யோ கண்ண மூடு, இங்க பாரு, நீ உன்னோட கோட்டை தாண்டி வர. நீ என்ன பார்த்த, அதனாலதான் நான் இப்படி வந்தேன். அப்படின்னா சரி உன்னோட கைய கொடு. இப்பதான் இவன் சிரிச்சே பாக்குற. ஏய் என்னையே அப்படி பாக்குற, நான் ஒண்ணும் பாக்கலையே. அவ உடனே வெக்கப்பட இப்ப விடிஞ்சு போயிருது. அதே நாட்டுல 7 நாள் முடிஞ்சு போக எம்பரரோட அந்த சாபம் போயிருது. சோ உண்மையிலே அவருதான் அந்த மர்ம மனிதன். சோ நம்ம கெஸ் பண்ண மாதிரி எம்பரர் தான் வில்லனா இருக்காரு. ஆனா அவரு உண்மையான எம்பரரா? கண்டிப்பா இல்ல, இது அவரை மாதிரி இருக்கிற வேற ஒருத்தன். சோ மெயின் வில்லன் யாரு? ஒன்னு நம்ம இங்வானோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல அவனோட அப்பாவா இருக்கலாம். பட் அவனோட அப்பாவா இருக்க முடியாது, ஏன்னா அவர் உயிரோட இருந்தா வாலாவிக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ என்னோட கணிப்பு கரெக்டா இருந்தா அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் இந்த கதையோட மெயின் வில்லனா இருப்பான். அந்த ஃப்ரெண்டு யாருன்னு எனக்கு தெரியும், அது யாருன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உன்னத தேவனே, நம்ம இடத்துல யாழ் இருக்கா? இருக்கட்டும், ஆனா அவங்க ரெண்டு பேரு மேல ஒரு கண் இருக்கட்டும். அதே நேரத்தில் அவங்க பாலாண்டத்துக்கு வந்து நட்சத்திர கல்கிட்ட அந்த 9-star அலைன்மெண்ட்டை யூஸ் பண்ணி அவங்க ஏதாவது மாற்றம் வருதான்னு பாக்குறாங்க. அப்ப அதுக்குள்ள இருந்து தங்க காக்கத்தோட இறகு வெளிப்படுது. இது எப்படி? ஆனா புரியல, ஏன் இதை மறைக்காம இந்த இடத்துல வச்சிருக்காங்க? ஏன்னா இந்த இடத்துல ஆன்மீக சக்தி அதிகமா இருக்கு, இந்த இறகுக்கு அந்த சக்தியை உரியக்கூடிய பவர் இருக்கு, அதனாலதான் இங்க வச்சிருப்பாங்க. இங்வான் நமக்குள்ள ஒரு நல்ல உறவு இருந்தது, அதனால என்னால் உனக்கு கொல்ல முடியல அன்னைக்கு, ஆனா இப்ப எனக்கு வேற வழி இல்ல. சோ இதுல இருந்து என்ன புரியுது, இந்த மெயின் வில்லன் நம்ம இங்வானுக்கு தெரிஞ்சவன் தான். பட் நம்ம சஸ்பென்ஸாவே பாப்போம். இப்ப நம்ம தாவோவை கட்ட, ஏன் உனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலையா? உடனே அவன் எழுந்து போய், 900 ஆண்டுகளா நீ இதுக்கு தான் ஆசைப்பட்ட? ஆமா ஆசைப்பட்டேன், ஆனா அது நிறைவேறினாலும் இப்ப நான் தனிமையா இருக்கேன். ஏன் நான் நானாவே இல்ல, வேற ஒருத்த மாதிரி இருக்கேன். அப்படியே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஸ்டார் டைட்டியான ஹூஜினோட உடலை நம்ம தலைவன் வந்து செக் பண்றான். பட் அவனை செக் பண்ண பிறகுதான் அவன் தெரிஞ்சுக்கிறான் அவனோட உடம்புல இருந்த தேவதை ஆன்மாவையும் இப்ப அவனோட உடம்புல இல்லைன்னு. சோ இவனையும் யாரோ கடவுள் பைமிங் மாதிரி கொன்னு இருக்காங்க. அப்ப சொர்க்கத்தோட ஆலய மணில இருந்து சத்தம் வர இங்வான் குழம்பி போயிடுறான். ஏன்னா 900 ஆண்டுகளா அந்த மணில இருந்து சத்தமே வரல. சோ என்ன ஆச்சுன்னு பாக்க உடனே மெயின் ஹாலுக்கு போறான். அப்ப அங்க எல்லாருமே அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, உடனே உன்னத தலைவன் கிட்ட என்னன்னு கேக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ திரும்ப வந்ததுல இருந்தே உன் மேல நிறைய குற்றச்சாட்டு இருக்கு, அது எல்லாமே கிளியர் பண்ணதா உன்ன வர வச்சேன். உடனே இப்ப இருக்கிற ஸ்டார் கார்டு வந்து பேசுறான், இது மாதிரி அரசி நீங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகுது, ஆனா ஒரு இறையாண்மை கடவுளா நீங்க திரும்ப வந்ததும் இந்த உலகத்தோட பாதுகாப்பை பத்தி கேட்கவே இல்லை. யோ இதெல்லாம் ஒரு தப்புன்னு இந்த கூட்டத்தை கூட்டினியா? ஸ்டார் டைட்டி, இப்ப நீங்க தான் போர்களின் தலைவன், சோ நான் ஏன் உங்க வேலையில தலையிடணும்? அதே நேரத்துல ஆலயமணி சத்தத்தை கேட்டதும் இங்வானுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தலைவி அவனோட ரூமுக்கு போறா. அப்ப தலைவனோட அரண்மனையில வேலை செய்யற குயுன் வந்து நடந்ததை சொல்ல உடனே தலைவி அவளோட அக்கா மாதிரி மாறி மெயின் ஹாலுக்கு போறா. சரி நீங்க தினமும் மாநில உலகத்துக்கு போறீங்க, நான் ஏன் போறேன்னு எம்பரருக்கு தெரியும். சரி நான் உங்களுக்கும் சொல்றேன், நான் ஏன் அங்க போனேன்னா என்ன கொல்ல பார்த்தாங்க, அது யாருன்னு தெரிஞ்சுக்கதான் நான் அங்க போனேன். நீங்க அதுக்கு போல மானிட உலகத்துல இருக்கிற உங்க காதலிய பார்க்க போனீங்க. உடனே தலைவி அந்த இடத்த விட்டு எஸ்ஸாக்க ட்ரை பண்றா. அப்ப அந்த கிண்ணு பையன் இருக்கால தலைவிய போக விடாம தடுத்துட்டான். சோ இவனும் அந்த போலியான எம்பரரோட ஆள் போல, நான் ஷைஷிய லவ் பண்றதா நினைக்கிறீங்களா? அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஆனா இங்வான், அவ ஒன்னும் ஷைஷி இல்லையே, அவ தங்க யாழி மாட்டிக்கிட்டோமா? நான் இங்க ஏன் வந்தனா, என்னோட நண்பன் லூமிங் காணாம போயிட்டான், அவனை தேடிதான் நான் வந்தேன், என்னால நம்ப முடியாது. சோ உங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் இருக்கான்னு நான் செக் பண்றேன். உடனே காதல் மணியால செக் பண்ண அவங்களுக்குள்ள லவ் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருது. ஆமா நான் இவ்வளவு விரும்புறேன், இப்ப என்ன பண்ண போறீங்க, காதல் தண்டனையை தானே தர போறீங்க? தாராளமா தாங்க,
ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் உன்னை தெரியப்படுத்தணும். நீ எதுவும் சொல்ல வேணாம் இங்குவான். ஏன்னா இப்ப சொர்க்கத்துல முன்ன மாதிரி சட்டம் இல்ல. அதனால நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட கடவுள் பதவியை விட்டுட்டு இந்த பொண்ணு கூட நீ போய் பூலோகத்துல வாழு. கண்டிப்பா நான் போக தான் போறேன், ஆனா என்னோட கடமை இன்னும் முடியல. சோ நான் இங்க இருப்பேன், நீ போயிருவ, அதனால நீ பண்ண தப்ப சொல்ல வேணான்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப வேற வழி இல்ல, உண்மைய சொல்ல வேண்டிய நேரம் இது. என்ன உண்மை? இந்த ரெண்டு பேருமே அவங்களோட குற்றம் வெளியே வரக்கூடாதுன்னு லூமிங்னு ஒரு தேவதையை கொன்னுட்டாங்க. என்ன, நான் என்னோட நண்பனை கொன்னா? அது நீங்க தான். உடனே அந்த விஷுவல காமிக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, மகா யுத்தத்துல எல்லாருமே இறந்து போன காரணம் வான பூமியோட சக்தி தான். அதுக்கான ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. அப்படின்னா இவரு தான் கெட்டவனா? எல்லாரும் அவனை நம்ப வேணாம், அவன் மாட்டிக்க கூடாதுன்னு பலியை ஏன் மேல போடுறான்? அப்படின்னா உன்னத தேவனே, நீங்க வான பூமிய சக்தியை பயன்படுத்தலன்னு இந்த ஒன்பது இருக்கு வம்சத்தோட ஓட்ட உங்க கையில எடுத்துக்கோங்க. வான பூமி சக்தியை நீங்க பயன்படுத்தலனா இந்த ஓடு உங்களை எதுவும் பண்ணாது. ஆனா அதை நீங்க பயன்படுத்திருந்தா இந்த ஓடு சுக்கு நூறா உடஞ்சு போயிரும். உடனே எம்பரர் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க, உடனே அவனோட கடைசி ஆயுதமான தாவோவை அங்க வர வச்சு மகாயுத்தத்துல நடந்த போருக்கு காரணம் இங்குவானும் அவனும் அரக்க கடவுளும் கூட்டு சேர்ந்துதான் இதெல்லாமே பண்ணதா சொல்ல, அவங்க ஏன் இதை பண்ணணும்? ஏன்னா என்னோட இடத்த அடைய இந்த இங்குவான் பண்ணான். உடனே அதை கேட்டதும் எல்லாருமே ஷாக் ஆக, ஆனா நம்ம ஆலமனவும் அதுல இருக்க சில கடவுள் மட்டும் அதை நம்ப மாட்டாங்க. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், அதனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்றேன். உடனே நம்ம தாய்வனோட உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்த, இந்த அடையாளம் லூமிங்க்கு தெரிஞ்சு போனதாலதான் இந்த இங்குவான் அவனை கொன்னான். சோ இந்த இங்குவான் வேற யாரும் இல்ல, அசுரன் ரியூக்கோட ஒரே மகன். நான் அசுர குலத்தோட வாரிசா இருக்கலாம், ஆனா நான் இதை பண்ணல இங்குவான். நான் இன்னும் பேசி முடிக்கல. இந்த உண்மை தெரிஞ்சதும் நான் பசுமை காட்டுக்கு போனேன், அங்க ரியூக்கோட வால் இல்ல. சோ அந்த வால் உன்கிட்ட தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த வான பூமி சக்தின்னு சொல்றியே அது என்ன மாதிரி சக்தின்னு தெரியுமா? பொதுவா நம்மள மாதிரி கடவுள்கள் நம்ம சக்தியை வளர்த்துக்க கடினமா முயற்சி பண்ணுவாங்க. ஆனா வான பூமி சக்தி ஒருத்தர் கிட்ட இருந்தா அவங்க மத்த கடவுள்களோட சக்தியை தனக்குள்ள கொண்டு போக முடியும். அந்த சக்தி ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும், அது உன்னோட அப்பாவுக்கு. சோ உன்னோட அசுர குலத்தை மீட்டெடுக்க நீதான் அதை பண்ணிருக்க. என்னால நம்ப முடியல, நீங்க சொல்ற அசுரா ரொம்ப மோசமானவன், இவர் அவரோட பையனா இருக்கலாம், ஆனா இவர் அவரோட அப்பா மாதிரி இல்ல. நான் எப்படிப்பட்டவன், நல்லவனா இல்ல கெட்டவனா அது எனக்கு தெரியாது, அதை நான் ப்ரூவ் பண்ண போறதும் இல்ல. ஆனா உன்னத தேவனே, நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டும், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க நல்லவரனு எங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்க. இங்குவான், ஒரு உண்மையை மறைக்க நீ நிறைய பொய் சொல்லிக்கிட்டே இருக்க. பரவாயில்ல தாவோ, நீ என்கிட்ட சொன்னதை எல்லார்கிட்டயும் சொல்லு. உடனே அவ சுவான்ஷிய உயிரோட இருக்கிறத சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த மண்ணின் மைந்தனை வர வச்சு அவங்க ஷென்ஷியா அரண்மனைக்கு போனப்ப சில பதிவேட திருநாங்கள அத பத்தியும் சொல்ல. சோ இந்த இங்குவான் ஒரு குற்றவாளி, இப்ப நான் இவனுக்கு உலகத்தோட கொடிய தண்டனையான பிரம்ம அஸ்திர தண்டனைய வழங்குறேன். ஏன்னா அந்த தண்டனையா எம்பரர் இவரு தப்பு பண்ணிருந்தாலும் அந்த தண்டனையை இவருக்கு தர வேணாம். நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அதனால உங்க ரெண்டு பேரை பதவியில இருந்து நீக்கிறேன். ஆனா உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஏன்னா இவன் உங்க மேல பாசம் காட்டுற மாதிரி நடிச்சிருக்கான். அதனால நீங்க அவனை நம்பிருக்கீங்க, ஏன்னா நானும் நம்பினல, அதனால இப்போ உங்களை மன்னிக்கிறேன். ஆனா இனிமே யாராவது இந்த இங்குவானுக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே அதே தண்டனைய தருவேன். சரி, நான் அந்த தண்டனையை ஏத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த டிராகன் செதில நீங்க உங்க கையால எடுக்கணும். அப்ப இந்த டைஷி என்ன பண்றானா, தலைவிய பிடிச்சு மிரட்ட, வேற வழி இல்லாம தலைவன் அதை கீழே போட உடனே நம்ம தலைவனை சொர்க்கத்தோட தண்டனை மேடைக்கு கூப்பிட்டு போறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம ஷைஷி வந்து பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம தலைவன் தண்டனை மேடையில இருக்க அவனுக்கு தராங்களா அந்த பிரம்மாஸ்திரம். அது எப்படிப்பட்டதுன்னா, கிட்டத்தட்ட எரிமலையோட மைய சக்தி இருக்குல்ல, அதோட மையத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கல்லாலான அஸ்திரம் தான் அது. கிட்டத்தட்ட 81 அஸ்திரம் கேப்பே விடாம அவங்களை தாக்கக்கூடிய அஸ்திரம் தான் அது. இதால தாக்குனா எம்பரர் இல்ல ஆதி கடவுளே வந்தாலும் இறந்து போயிருவாங்க. அந்த மாதிரி ஒரு தண்டனை தான் இது. இங்குவான், இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், உன்னோட தவறை ஒத்துக்கோ, உன்னை மன்னிச்சு விட்டுறேன். அவரு எந்த தப்பும் பண்ணல, சோ அவரு கூட நானும் இந்த தண்டனையை ஏத்துக்கிறேன். ஓ தாராளமா, ஏன்னா நீங்க காதல் ஜோடியில, உங்களை ஏன் நான் பிரிக்கணும்? சோ நீயும் போமா? உடனே தலைவியும் போக, ஹெய் நீ வந்த உன் கூட எப்பவுமே இருப்பேன்னு சொன்ன, அது மரணமா இருந்தாலும் சரி உன் கூட தான் இருப்பேன். உடனே அம்பு மலையோட அந்த அஸ்திரம் அவங்களை தாக்க, ஆனா ரெண்டு அஸ்திரத்தாலேயே தலைவி ரொம்ப பலவீனமா ஆயிடுறா. என்ன ஒரு பூதமாச்சு? உடனே தலைவன் என்ன பண்றானா, அடுத்து வர அஸ்திரத்தெல்லாம் அவனுக்குள்ள வாங்கிக்கிறான். உண்மையிலே ஒரு பலசாலிதான், எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் 80 அஸ்திரங்களை மட்டும்தான் தாண்ட முடியும். ஆனா கடைசி அஸ்திரம் 81 பிரம்மாஸ்திரம், இந்த 81 அம்புகளும் ஒன்னு சேர்ந்தா என்ன ஒரு வழி தருமோ அப்படி ஒரு வழி தரும், இத அவனால தாண்டவே முடியாது. அப்ப கடைசி அஸ்திரம் வர உடனே இங்குவான் என்ன பண்றானா, அதோட சக்தியை தனக்குள்ள எடுத்து
அந்த அஸ்திரத்தை அவங்க மேல ஏபி விடுறான். உடனே எம்பரரை தவிர எல்லாருமே பறந்து கீழே விழ உடனே எம்பரர் அவங்கள போக விடாம தடுக்க உடனே இங்வான் அவனோட வாளை யூஸ் பண்ணி அவரை தாக்க அது அவரோட பெல்ட்ல ஒராசிட்டு போக. ஆனா அது சாதாரண பெல்ட் மாதிரி தெரியல, ஏன்னா அதுல இருந்து வித்தியாசமான சத்தம் வருது. அதை இங்வான் நோட் பண்ணிடுறான். அப்ப எம்பரர் வந்து அவரோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி தலைவனை தாக்க அவன் கீழே விழ. ஆனா கரெக்டான நேரத்துல நம்ம சைஷி வந்து எம்பரரை தாக்கி அவங்க ரெண்டு பேருமே வான ரதத்துல அனுப்புறா. ஆனா அந்த ஆளு விடாம அவங்களை துரத்த உடனே சைஷி இங்வானுக்கு ஒரு ரத்த மாத்திரையை தந்துட்டு அவனோட வழியை சரி பண்றா. அப்ப தாவோ வந்து மத்த வீரர்களை அழிச்சு போட்டு அந்த ரதத்துக்குள்ள வர நான் உங்களுக்கு உதவி பண்ணதான் வந்தேன். உடனே அந்த எம்பரர் வரான். உடனே சைஷி போய் அவரு கூட சண்டை போடுறா. அக்கா என்ன பண்ற, அக்கா திரும்ப வா, நான் உன்னோட அக்கா. அக்கா எப்பவுமே தங்கச்சிய பாதுகாக்கணும், சோ இப்பவும் நான் உன்னை பாதுகாப்பேன். அக்கா வாக்கா போலாம், உன்னை கெஞ்சே கேக்குறேன்க்கா, திரும்ப வந்துரு. உடனே அந்த எம்பரர் இருக்கான்ல அவன் சைஷிய கொடூரமா கொன்னுறான். ஆனா அதுக்குள்ள அந்த கப்பல் அங்கிருந்து போக உடனே அந்த எம்பரர் வந்து சைஷியோட இதயத்தை தனக்குள்ள எடுத்துக்கிறான். சோ இந்த எம்பரர் உண்மையிலே யாரு, அவன் உண்மையானவனா இல்ல டூப்ளிகேட்டா, சோ என்ன ஆக்க போகுது? இம்மோர்டல் சம்சாராவோட அடுத்த எபிசோட்ல பாத்துருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.